கடந்த 3 வருட காலமாக உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வந்து கட்சிகளினால் வழங்கப்பட்ட அந்த ஆலோசனைகள் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது வெறுமனவே கிணத்திலே போட்ட ஒரு கல்லு மாதிரி தான் இருக்க போவது. ஒழிய அந்த புதிய அரசியல் அமைப்பானது பாராளுமன்றத்திலே 3-2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள போறதும் இல்லை, அதுக்கு பிற்பாடு வந்து சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட போறதும் இல்லை, அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்க போறதும் இல்லை, அதற்கு ஜனாதிபதி கையெழுத்து இட போறதும் இல்லை. ஆகவே பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய அரசியல் அமைப்பானது கிணத்திலே போட்ட ஒரு கல்லு மாதிரி, அது தொடர்ந்தும் எந்த விதமான ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்த போறது. ஆகவே நான் என்ன கூற வருகிறேன் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்களுக்கு போர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அல்லது தமிழ் மக்களுடைய பிரதேசங்களின் அபிவிருத்தி தொடர்பாக அல்லது தொடர்ச்சியாக வருகிற இந்த வரவு செலவு திட்டத்துல பெருந்தொகையான நிதியை பெற்றுக்கொள்ள தொடர்பாக எந்த விதமான நிபந்தனைகளையும் பெற்றுக்கொள்ளாமல் வெறுமனவே அரசாங்கத்தை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலையும் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுப்பதும் அரசாங்கத்தை பாதுகாத்து கொண்டும் மறுபலமாக பாராளுமன்றத்திலே உசுப்பேத்திர பேச்சுகள் அல்லது வீரவசனங்கள் பேசுறது, இந்த வீரவசனங்கள் உசுப்பேத்திர பேச்சுகள் மக்களுடைய நலன் சார்ந்து அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குறதுக்கு முன்பாக இவர்கள் அந்த நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில காலு நடிப்ப இந்த அரசாங்கத்துக்கு வழங்க சொல்லி எழுத்து மூலம் அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சத்திய கடதாசி முடிச்சு இந்த அரசாங்கத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த சத்திய கடதாசி முடிப்பதற்காகவும் கையெழுத்திட்டு நீங்கள் ஆதரவு வழங்குவதற்காகவும் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தில் ஆதரவு வழங்குவதற்கு முன்பாக தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த நிபந்தனைகளை முன்வைக்காமல் விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு வந்து பாராளுமன்றத்திலே பேசுவதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை.